ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம தட்டப்பயிரையும் சுரக்காயும் வச்சு ஒரு குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு அரை கப் தட்டைப்பயிரை வந்து நைட்டே ஊற வச்சுட்டேங்க அதை வந்து இப்போ வாஷ் பண்ணி கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ரெண்டு பல் பூண்டும் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க ஒரு ஃபோர் விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த சுரக்காயில் வந்து ஒரு பாதி சொரக்காய் மட்டும் போதும் நம்மளுக்கு இதை வந்து தோல் விட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த குழம்பு எப்படி வைக்கலான்னு சொல்லி பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுவிட்டு ஒரு கப் சின்ன வெங்காயம் இதை வந்து நீங்கள் ரெண்டாக கூட நறுக்கி போட்டுக்கலாம் இல்லை முழுசாக போடுறனாலும் போட்டுக்கலாம் ரெண்டா போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிவிடும் நல்ல எண்ணெயிலேயே வந்து இந்த வெங்காயத்தை வந்து வதக்கிடுங்க இந்த வெங்காயத்தை கூட நான் ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா நம்ம வந்து கொத்தமல்லி பொடி சேர்ப்போம் எங்களோடய கொத்தமல்லி பொடி வந்து மிளகாய அரைச்சதையும் அதுலேயே போட்டு அரைச்சிருக்காங்க அதனால் வந்து காரமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மிளகாயும் வந்து ரொம்ப காரம் எல்லா வீடியோலேயும் நான் சொல்லியிருப்பேன் பயங்கர காரங்க ஒரு நாலு மிளகா போட வேண்டிய இடத்துல இது ஒரு மிளகா போட்டால் போதும் அந்த மாதிரி பயங்கர காரம் இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து மிளகாய் காரத்துக்கு ஏற்ப வந்து அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் போட்டுக்கங்க இப்போ இது நல்லா வதங்கட்டும் நான் ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நான் ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டேன் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு தக்காளியை நறுக்கி நான் போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா பொடி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அதாவது தனியாத்தூள் இப்போ இதை நல்லா வந்து இதே ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இதுலேயே எண்ணெயிலேயே வதக்குங்க வதக்கிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சுக்குங்க இதுதான் இந்த குழம்புக்கு தேவையான மெயின் பேஸ்ட்டு அடுத்து இன்னொன்று வந்து தேங்காய் பேஸ்ட் அரைப்போம் அது என்னன்னு சொல்லி நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினது வந்து ஆறிடுச்சுங்க அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம குழம்ப தாளித்து விட்டுறலாம் ஒரு கடாயில் வந்து நான் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன் இது வந்து பாம் ஆயில் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து எ எண்ணெய் வந்து ரெகுலராக வந்து ஒரே எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு நான் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கடுகு ஹாஃப் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஹாஃப் டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ரெண்டு நாலு நாலு வெந்தயம் போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வதக்கிட்ருக்கேன் இதுக்கு அப்போ வந்து நம்ம இது கூட வந்து நறுக்கி வச்சுருக்கிற சுரக்காயை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிக்கலாம் இந்த சொரக்காய் வதங்குற கேப்பில் நான் வந்து இந்த பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துட போகிறேன் இப்போ எண்ணெயை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா ஒரே எண்ணெய் வந்து நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க மந்த்லி மந்த்லி வந்து நீங்கள் எண்ணெய் வந்து சேஞ்ச் பண்ணுன்னு சொல்கிறாங்க அதாவது இந்த மாதம் கடல் எண்ணெய்னா அடுத்த மாதம் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் அல்லது ரீஃபைன்ட் ஆயில் இல்லைன்னா வேறு ஏதாவது இந்த பாம் ஆயில் இந்த மாதிரி கான் ஆயில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆயில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுன்னு சொல்கிறாங்க அதே சேம் டைம் ஒரே ப்ராண்டும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து சொரக்கா நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த தட்டைப்பயிரையும் அதில் விட்ட தண்ணியும் சேர்த்து அதே கலந்துட்டேங்க இப்போ இது கூட நான் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா கடைசியாக வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா நீர்காயை ஃபஸ்ட்டே உப்பு போடாதீங்க அந்த உப்பை வந்து இழுத்துக்கும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு காய் வேக விடுங்க காய் இருக்கிற கேப்பில் ஒரு அரை மூடி தேங்காயை நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ காய் நல்லா வெந்திருச்சுங்க குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து இந்த புளி புளித்தண்ணியை புளி தண்ணியை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கொதி வந்ததையும் நாம் வந்து இந்த தேங்காய் பேஸ்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கு போகிறேன் நான் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தேங்காய் ஊத்துணதையும் வந்து உப்பு உப்புக்காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு பத்திலேன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா ஒரு ரெண்டு கொதி வரட்டும் இப்போ நல்லா ரெண்டு கொதி வந்துடுச்சு இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துரலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ரெண்டு கொதி வந்ததையும் மல்லித்தலை தூவி இறக்கிடுங்க இந்த சுரக்காய்க்கு பதிலாக நீங்கள் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு கூட சேர்த்து செய்யலாம் சூப்பராக இருக்கும் இது சாதத்தோடு சாப்பிட்றக்கு ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க சாப்பிட்லாம்